வணக்கம். ஊர் உலகம் உங்களை வரவேற்கிறது. இன்னைக்கு வந்து மார்கழி 27, கூடாரவள்ளி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பெருமாள் கோவில்லையுமே வந்து கூடாரே வெல்லும் சீர்கோவிந்தா அந்த திருப்பாவை பாசுரம் தான் வந்து பாடுவா. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து சக்கர பொங்கல் அக்கார விடுசல் வந்து பண்ணி நைவேத்தியம் பண்ணி பிரசாதமாகவும் தருவா. இதுக்கு வந்து இன்னொன்று சொல்லலாம், அதாவது பால் சோறு மூட நெய் பெய்து முடங்கை வழிவார. அதாவது திருப்பாவையில் வந்து எந்த லைன் எல்லாருக்கும் தெரியுதோ இல்லையோ, இது வந்து ரொம்ப ஃபேமஸான லைன். இந்த வரி மட்டும் எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து கூடாரவள்ளிக்கு தகுந்த மாதிரி அக்கார வடிசல் தான் பார்க்க போகிறோம். அந்த முழங்கையில் வந்து எடுத்து சாப்பிடும்போது நெய் சொட்டணும்னு சொல்வாள். அந்த நெய் சொட்ட சொட்ட கொஞ்சமாக சொட்டும் எங்கள் வீட்டில், இருந்தாலும் நெய் சொட்ட சொட்ட நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க பாருங்க, ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கேன், பச்சை அரிசி ஒரு கப்பு, ஒரு அரை கப்பு வந்து பாசிப்பருப்பு. இதை வந்து நான் லைட்டாக வறுத்துன்ட்டு பாலே வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் பாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணியும் வேக வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு கப்புக்கு ஒரு 4 கப்பு தண்ணி ஊற்றுங்க, பாசிப்பருப்புக்கு ஒரு கப்பு, ஸோ 5 மொத்தமாக வந்து ஒரு 4 கப்பு பால் ஒரு கப்பு தண்ணி வச்சு வேக வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு, பச்சை கற்பூரம் கொஞ்சம், ஏலக்காய் கொஞ்சம், நெய் தேவையான அளவு, ஒரு கப்பு பச்சரிசிக்கு வந்து 3.5 கப்பு வந்து வெல்லம். ஸ்வீட் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இந்த பக்கம் வந்து நான் பாலில் வந்து பாசிப்பருப்பையும் அரிசியும் வறுத்து வேக வச்சுட்டேன். பாலே பாருங்க நல்ல குழவா வந்திருக்கு. இப்போ வந்து வெள்ளை வந்து க்ளீனாக இருக்கிறதுனால கல் மண்ணெல்லாம் எதுவும் இல்லை, அதனால நான் அப்படியே சேர்க்குறேன். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு வடிகட்டிட்டு சேருங்க. பாருங்க கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டிருக்கேன், இருந்ததுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய், ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் எல்லா வெள்ளம்லாம் போட்டு கரைஞ்சி நல்லா சேர்ந்து கொதிச்சாச்சு. இந்த பக்கம் நெய் வச்சுருக்கேன், முந்திரி பருப்பையும் தாளிச்சிடலாம். இந்த பாலே வேக வச்சு பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க இப்போ இங்கே கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ இந்த பக்கம் நெய் வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடலாம். முந்திரி பருப்பு சவந்தெடுத்து நம்ம வந்து கொட்டிடலாம். இப்போ கூடாரவள்ளிக்கு வந்து என்ன நைவேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கியோட பாசுரம் வந்து ரொம்பவே வந்து சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா இந்த 26 நாள் வந்து ஆண்டாள் வந்து நோன்பு, அப்புறம் நீராட்டம் இதெல்லாம் பற்றி பாடிட்டு இருக்கா இல்லையா. இன்றைக்கி வந்து இதோட பலன்களை பற்றி பாடுறா. நம்ம பெருமாளை சேவிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் இன்றைக்கி பாசுரம் பாடுறா. நோன்பு நீராட்டம் எல்லாம் முடிஞ்சு கழிப்பில் வந்து என்னெல்லாம் பண்ணுறா அப்படின்னு பாடுறா. அதாவது சூடகம், தோல்வளை, தோடு, செவிப்பு, பாடகம் அப்படின்னு எல்லா ஆபரணங்களையும் உடம்பு பூரா பூட்டிண்டு புதுசாக ஆடை உடுத்தி, அப்புறம் நெய் தழும்ப தழும்ப அந்த பால் சோறு பண்ணி நோன்பு இருக்கிற எல்லாரும் கூடியிருந்து சந்தோஷப்படுறத பாடுறா. ஆண்டாள் தன்னோட நாச்சியார் திருமொழி திருமாலிருஞ்சோலே பிராணை வழிபாடல் பத்தில் ஒரு பாசுரத்தில் அழகர் வரவுக்காக வேண்டி அவருக்கு 100 தடா நிறைய வெண்ணையும், தடானா நல்ல பெரிய பாத்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம், 100 தடா நிறைய வெண்ணையும், 100 தடா நிறைய அக்கார வடிசலும் நேர்ந்துக்கிறா. அந்த நேர்த்தியை பூர்த்தி பண்ண பெருமாள் வந்தார்னா தன்னோட மனசில் அவரை வச்சுண்டு இதை போல 100 மடங்கு அவருக்கு தேவையான பணிவிடைகளை செய்வேன்னு சொல்கிறா. இந்த பாசுரங்களை படிச்சுட்டு ஸ்ரீ ராமானுஜர் வந்து ஆண்டாள் நேர்ந்திருந்ததை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக திருமாலிருஞ்சோலை அழகருக்கு 100 தடா அக்கார அடிசல் அமுது பண்ணி வைக்கிறாரு. ஒரு அண்ணா மாதிரி இருந்து ஆண்டாளோட விருப்பத்தை பூர்த்தி செஞ்சதால ஆண்டாள் வாழி திருநாமத்தில் வந்து பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே அப்படின்னு பாடுறது சொல்வா. அதாவது இவருக்கு முன்னா ஆண்டாளுக்கு முன்னாடியே இவர் வந்துட்டா மாதிரி சொல்வா. ஸ்ரீ பகவத் ராமானுஜர் செஞ்ச இந்த சேவையை எல்லா கோவிலையும் மடத்துலையும் மற்றும் எல்லா வைஷ்ணவாள் வீட்டிலையும் இந்த 27வது பாசுரத்தை அன்னைக்கு அக்கார அடிசில் இல்லை சக்கர பொங்கல் பண்ணி பெருமாளுக்கு திருவமுது சேவிப்பாங்க. நாறு நரும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன், ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்கொலோ அப்படின்றார். இன்னைக்கு வந்து அக்கார அடிசல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. இன்றைக்கி கூடாரவள்ளி ரொம்ப முக்கியமான நைவேத்தியம் வந்து இன்றைக்கி அக்கார அடிசல் தான் எல்லார் வீட்லேயும் பண்ணுவாள். ஸோ அதனால் நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. எதனால் பண்ணோம் அப்படிங்கிறதையும்
தெரிஞ்சுட்டு இருந்தோம். இப்போ அடுத்தது வந்து திருப்பாவையில் அடுத்த பாசுரம் வந்து திரு கே முரளி அவர்களும், திருப்பள்ளி எழுச்சியில் அடுத்த பாடல் வந்து திருமுறை இசை கலாநிதி தர்மபுரம் திரு வி முத்துக்குமாரசுவாமி அவர்களும் பாடுறத நம்ம கேட்டுட்டு வந்துடலாம் வாங்க. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கடனும் யாம் அணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பாற்றோரு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிந்தேரோர் எம்பாவாய். அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவள் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரகோஷ மங்கையுள்ள திருப்பெருந்துறை மன்னா எது எமை பணி கொள்ளுமாறே எம் பெருமாள் பள்ளி எழுந்து அருளா